அலஹம்துலில்லா, ஓரனைத்தும் இறைவன் ஒருவனுக்கு. கண்ணியத்துக்குரிய இறையடியார்கள், உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு முன்னாடி ஒரு நண்பர் பேசினார். அவர் பேசும்போது சொன்னார், நான் வந்து இஸ்லாத்துக்கு, அதாவது 5 மாதத்துக்கு முன்பு தான் நான் இஸ்லாத்தை தழுவினேன், இஸ்லாத்திற்கு வந்தேங்கிறார். அப்படி வந்து அவர் சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி சில கருத்துக்களெல்லாம் இருந்தேன், அதில் ஒரு கருத்து வந்து பல பேர் என்கிட்ட கேட்டது, அந்த கருத்து என்னென்னா என்னை பல வகையில் சிந்திக்க வச்சதுன்றார். இப்படி ஒருவரோடு ஒருவர் நம்ம பழகும் போது தான், நாம் எல்லாரோடு ஐக்கியமாகும் போது தான் சில கருத்துக்கள்லாம் நமக்கும் புரியுது, நம்முடைய கருத்து அவங்களுக்கும் போகுது. இப்போ அவர் என்ன சொன்னார், நீங்கள் முகமது நபி ஏற்றுக்கிட்டீங்க, நீங்கள் முகமது நபி ஏற்றுக்கிட்டீங்க, ஏன் ஈசாவை ஏற்க மறுக்கிறீங்க? அவர் ஏசுனார், ஈசாவை ஏன் மறுக்கிறீங்க அப்படின்னு அந்த கேள்வி கேட்டார். அந்த கேள்வி தான் எனக்கு ஒரு சிந்தனையை உருவாக்கினது அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ நாங்கள் வந்து முஸ்லீம்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ முஸ்லீம்னா என்னன்னா, ரொம்ப பேர் தவறாக நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் முஸ்லீம்னா என்னென்னா ஏவப்பட்டவன், அதாவது அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றுக்கொண்டவனுக்கு தான் முஸ்லீம். அதாவது செமீனா கேட்டோம், நாங்கள் கட்டுப்பட்டோம், கட்டுப்பட்டவன் என்ற ஒரு வார்த்தைக்கு தான் முஸ்லீம்னு அர்த்தம். செமீனா அத்தா உண்ணா, நாங்கள் கட்டுப்பட்டோம், குஃப்ரானக்க சுபஹானக்க, தூய்மை அல்லாஹ் தூய்மையானவன், குஃப்ரானக்க, எங்களை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்று. அதாவது இறைவன் என்ன சொல்கிறானோ அந்த வார்த்தை யார் ஏற்று நடக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் முஸ்லீம் பேர். அப்போ முகமது நபி ஏற்றுக்கொண்டதால் நாங்கள் முஸ்லீம், அவருடைய ஒரு கருத்துப்படி. அதே சமயத்தில் ஈசாவை நாங்கள் ஏன் மறுக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறார், நாங்கள் மறுக்கவே இல்லை. அதுக்கு இறைவனுடைய கருணை கொண்டு நம்ம பேசுகிறத விட இறைவனுடைய வசனத்தையும் நம்ம கொடுத்துடலாம். இறைவன் வந்து நம்மகிட்ட வந்து பேசுகிறான். குர்ஆன் என்பது வந்து அல்லாஹ்வுடைய வார்த்தை, பேசியது பேசுறது நாளைக்கு பேசக்கூடியது, குர்ஆன்னாவே பேசியது தான். நேற்று முஹம்மது நபி அவங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் குர்ஆன் நல்லா பேசினான், இப்போ நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்கான், நாளைக்கு நம்முடைய சந்ததிகிட்ட பேசுவான். அப்போ இறைவன் என்பது அல்லா என்ற ஒருவன், இறைவன் வந்து இருக்கிற ஹையுள் கையும் உயிரோடு இருக்கிறான். அப்போ அவனுடைய வார்த்தை உயிரோடு இருக்குது. அப்போ நான் சொல்கிறேன், இவருக்கு இந்த வார்த்தை உயிரோடு உள்ள இறைவனுடைய வார்த்தையை நம்ம உதாரணமாக கொடுத்தா அது பொருத்தமாக இருக்கும். அதில் இறைவன் சொல்கிறான், அவுது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன்னல்லதீன ஆமனு, இன்னல்லதீன, நிச்சயமாக அவர்கள் எப்படிப்பட்டவர் என்றால், இன்னல்லதீன, நிச்சயமாக அவர்கள் எப்படிப்பட்டவர் என்றால், இப்போ இவர் இவருடைய நண்பர், நம்ம நண்பர் எல்லாம் அப்படி இருக்கோம். அப்போ இறைவன் பேசுகிற மாதிரி வச்சுங்க, இப்போ சொல்கிறான், இன்னல்லதீன ஆமனு, யார் இந்த குரூப்பில் ஈமான் கொண்டார்களோ, இறைவனை நம்பினார்களோ, யார் ஈமான் கொண்டார்களோ, இந்த குரூப் நம்ம இருக்க பாருங்கள், இந்த குரூப்பில் நம்ம டைரெக்டாக பேசுமோ வச்சுக்குவோம், இன்னல்லதீன ஆமனு, யார் ஈமான் கொண்டார்களோ, ஒன்று. வல்லதீன ஹாகு, இப்போ நம்ம குரூப்லேயே ஒருத்தர் யூதராக இருப்பார், அவர் சாபியின் நசாரா, ஒரு கிறித்துவராக இருப்பார், இப்போ சாபியின் மற்ற வணங்கக்கூடியாக இருப்பார். இப்போ இறைவன் வந்து இந்த குரூப்பில் சொல்கிறான், யூதர்களாக இருப்பார்கள், நசராக்கள் கிறித்துவராக இருப்பார்கள், சாபியன்கள் மற்றதை வணங்கக்கூடிய மக்களாக இருப்பார்கள். அப்போ நம்ம இருக்கோம் எல்லாம் மண் ஆமன பில்லாகி, நம்மள யார் சொன்ன பாருங்கள், நம்மள யார் ஆமன பில்லாகி வல் யௌமில் ஆகிறீர், யார் இறைவனை ஏற்றுக்கொண்டார்களோ, அந்த இறைவனுடைய தீர்ப்புனால ஏற்றுக்கொண்டார்களோ, ஆமன பில்லாகி வல் யௌமில் ஆகிறீர், அதாவது மறுமை ஏற்றுக்கொண்டார், மறுமை என்னன்னா டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், அந்த தீர்ப்புனாலே யார் ஏற்றுக்கொண்டார்களோ. அப்போ 2 பாயிண்ட், ஒன்று இறைவனை ஏற்றுக்கணும், அவனுக்கு கொடுக்க போகிற தீர்ப்பை நம்ம ஏற்றுக்கணும். இந்த 2 யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு இறைவன் கொடுக்குற வாக்குறுதியை பாருங்க, ஆமன பில்லாகி வெல் யௌமில் ஆகிரி இப்போ அமில சாலிகன், இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, சாலிகான செயல்களையும் செய்வாங்க, இப்போ அமில சாலிகன், சாலிகான செயலையும் செய்வார்கள், ஃபலகும் அஜுரும் இந்த ரப்பிக்கும், அவர்களுக்கு கூலி இருக்கிறது, அஜுரும் இந்தகும் ரப்பிக்கும், அவருடைய இரட்சகனுக்கு முன்பு அவனுடைய அவர்கள் வணங்கக்கூடிய இறைவனிடத்தில் அவர்களுக்கு கூலி இருக்குது என்று இறைவன் சொல்கிறான்.
அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வாசனம் வலா ஹவுஃபுன் அலைஹும் வலாஹும் தகுசுனும். அவர்கள் பயப்பட வேண்டியதில்லை, துக்கப்பட வேண்டியதில்லைங்கிறான். இப்போ நம்ம இந்த 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 ஒரு கூட்டத்தை பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம இருக்கிற ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா, இது அப்படியே இந்த குரானுக்கு வந்து விளக்க வரையா வருது. ஒருத்தர் கிறிஸ்துவராக இருக்கார், ஒருத்தர் யூதராக இருக்கார், ஒருத்தர் முஸ்லீமாக இருக்கார். இப்போ இந்த இந்த இடத்துல இறைவசனம், யார் இறைவனை ஏற்றுக்கிட்டீங்களோ, அந்த இறைவனுடைய ஜட்ஜ்மெண்ட்டை ஏற்றுக்கிறீங்களோ, அவங்கள் தான் ஒரு முஸ்லீம், ஏற்றுக்கொண்டவர்கள் முஸ்லீம் தான். அப்போ இவருடைய கருத்துப்படி பார்த்தீங்கன்னா, இங்கே எல்லா மக்களும் இருக்காங்க. அந்த எல்லா மக்களும் இருந்தாலும் இப்போ அவர் வந்து முகமது நபி ஏற்றுக்க மாட்டார். ஒரு கிருஷ்ணாவத்தர் இருக்காருன்னா அவர் நிச்சயம் முகமது நபி ஏற்றுக்க மாட்டார். ஒரு இந்துவாக இருந்தார்னாக்கா அவரும் முகமது நபி ஏற்றுக்க மாட்டார். அப்போ பிரிவினை எப்படி காட்டாங்க. ஆனால் ஒரு முஸ்லீம் பாருங்கள், இறைவன் இந்த வார்த்தையில் சொன்னால், இவர் முஸ்லீமாக இருக்கார், முகமது நபி ஏற்றுக்கிறாரு, ஈசாவும் ஏற்றுக்கிறாரு, மூசாவும் ஏற்றிருக்காரு, அப்போ நூஹு நபின்ற இறை தூதர் ஏற்றுக்கிறாரு. இப்போ நமக்கு என்ன ஒரு டவுட் வரும்னா, அப்போ ஏற்றுக்கிறேன்னு சொன்னீங்களே, ஏன் தனி பேரில் இயங்குறீங்கன்னு சொன்னால், அங்கே தான் இருக்குது ஒரு பாயிண்ட்டு, அதுவும் முஸ்லீம்டு. அதாவது என்னென்னா, நாங்கள் முகமது நபி இறை தூதராக ஏற்றுக்கிறோம், அதே போல் இயேசுநாதர் இறை தூதராக தான் நாங்கள் ஏற்றுக்கணும். மூசா இந்த யூதர்கள் மூசாவையும் நாங்கள் இறை தூதராக தான் ஏற்றுக்கணும். அப்போ இன்றைக்கி தமிழில் வந்து வேதம் கொடுக்கப்பட்ட அப்படின்னாக்கா, நூஹலேசனாக தமிழுடைய தூதருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தமிழுடைய தூதர் நூஹலேசனால் வச்சா கூட, நூஹு நபியும் நாங்கள் நபியாக தான் ஏற்றுக்கிறோம். அப்போ ஒவ்வொருத்தவங்களையும் நாங்கள் இறை தூதராக ஏற்றுக்கிறோம். இந்த இறை தூதர்களை அறிமுகம் செய்த இறைவனை தான் அல்லாங்கிறோம். இதுதான் ஒரே பாயிண்ட், அல்லாங்கிற ஒரே தான், பாக்கி எல்லாருமே அவனுடைய தூதர்கள் தான் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒவ்வொரு குரூப்புக்கும், ஒவ்வொரு மக்களுக்கும் இறைவன் வந்து ஒரு தூதர் அனுப்பியிருக்கான். அப்போ வேதமும் தூதுவத்தும், வேதமும் தூதுவத்தும் ஒவ்வொரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கும் இறைவன் கொடுத்துருக்கான். அப்போ அந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து தப்பாக போகிறாங்க. இப்போ இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. ஏன்னா இவன் சொன்னதால் இந்த கருத்து எனக்கு வருது. இப்போ இந்த பாருங்கள், இந்த வேதம் இருக்குது, இதில் வந்து பகவத்கீதை இருக்குது, அப்போ இந்த பைபிள் இருக்குது, அதுக்கு மேலே குரான் இருக்குது. இப்போ இதெல்லாம் வேதம் தான். இப்போ இதெல்லாம் நீங்கள் வேதம்னு சொல்கிறீங்கன்னா, இந்த வேதத்தை நீங்கள் படிக்கிறீங்களா இல்லையானா, நீங்கள் பெரும்பாலும் நம்ம யாரும் படிக்கிறதில்லை. அப்போ இந்த வேதத்தை விளக்கம் சொல்கிறாங்க பாருங்க, அந்த விளக்கம் சொல்கிறவங்க வார்த்தையை தான் நம்ம கேட்குறோம். அப்போ விளக்கம் சொல்கிறவங்க வார்த்தையெல்லாம் என்ன ஆகுதுன்னா, அரை மணி நேரம் பேசணும், ஒரு மணி நேரம் பேசுனா, அவங்க அந்த சப்ஜெக்ட்டுக்கு கொஞ்சம் எடுத்துக்குவாங்க, மற்றபடி தன்னோட சொந்த கருத்தைகளாக கொண்டு வந்து திணிப்பாங்க. பல வகையான உதாரணங்களை சொல்லுவாங்க, அந்த உதாரணங்களை சொல்லி கொண்டு வந்து இந்த இடத்துல வைப்பாங்க. அப்படி வைக்கும் போது நம்ம பார்க்கறதுக்கு சரியாக தான் பேசுகிறாரு, சரியாக தான் பேசுகிறாருமோ. ஆனால் இந்த வேதத்தையே பார்த்தீங்கன்னா, இந்த வேதம் இருப்பாங்க, இந்த வேதம், இந்த வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, இவராக ஒன்று சொல்லுவார், இதை நீ படிக்கக்கூடாது, இந்த வேதத்தை நீ படிக்கக்கூடாது, இந்த வேதத்தை நான் தான் படிப்பேன், நான் தான் உனக்கு தெளிவுபடுத்துங்க. அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஆ ரைட் தான், இவர் சொல்லிட்டான், சரி தான், ஏன்னா இவர் வேதத்தை படித்தவர் அப்படின்னு. அப்போ வேதத்தை படித்தவர் சொல்லுவதை தான் நீங்கள் கேட்கணும்னு நமக்கு ஒரு பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க, ஒன்று. ரெண்டாவது, இந்த வார்த்தையை வந்து மேலோங்கிறதுக்கு, ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்கு தன்னுடைய உடைகளை வந்து ஒரு மாதிரி சீராக்கிறாங்க. அப்போ அந்த உடைகள் தாடி இந்த மாதிரி ஒரு ஒரு இப்போ பாருங்கள், கிறிஸ்டின் தான் எல்லாம் வீட்டில் இருப்பாங்க, அவங்களும் தாடி வச்சுருப்பாங்க. இப்போ இந்துக்கள் நம்ம மருவன் கலர் ட்ரெஸ்லாம் போட்டிருப்பாங்க, தாடி வச்சுருப்பாங்க. நீங்கள் முஸ்லீம்னா பேட்டாச்சிரும் தாடி வச்சுருப்பான் பச்சை. இப்படி இப்போ இந்த பயான், இந்த வேதத்தை விளக்கம் கொடுக்குறவங்களுக்கு தன்னுடைய விளக்கத்தோடு இந்த வேஷத்தையும் கொடுக்குறாங்க. அப்போ இந்த அவருடைய ட்ரெஸ்ஸு வேஷமும் அவருடைய வார்த்தையும் வந்து நம்மளை மயக்கிடுது. அப்போ நம்ம என்ன நினைக்கணும்னா, இறைவன் சொல்கிறான், நீ படிங்கிறான், ஒவ்வொரு மனுஷனும் படிங்கிறான். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் பேசுகிறேன் உங்கள்கிட்ட, எனக்கு முன்னாடி 5 மாதத்துக்கு முன்னாடி தான் இறைவனை ஏற்றுக்கிட்டேன்றார். இவர் பேசுகிறாரு, இவர் எப்படி பேசலாம், நானே சொல்லலாம், உனக்கு என்ன ரைட் இருக்கு, நீ எப்படி பேசலாம் கேட்கலாம். ஆனால் அந்த ரைட்டை யார் கொடுக்கலாம், இறைவனை கொடுக்குறான். இந்த வேதத்தை நீ தொடு, படி, உன்னுடைய சிற்றறிவுக்கு, உன்னுடைய அறிவுக்கு எது தெரியுதோ அது நீ மக்களுக்கு எடுத்து பேசு. பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை, இவரை வந்து வேதத்தை பேசக்கூடிய மனிதராகவே ஆக்குறான். இவர் நினச்சாரு நம்ம வந்து இறைவன் தாழ்த்தப்பட்டவன், இறைவன் நம்மளை தாழ்த்தப்பட்டவன் தான் சொல்கிறான், வேதங்கள் அப்படி தான் சொல்லுது இவர் நினைக்கிறாரு. இவருடைய வேதம் என்ன செய்யுது, அப்படியே மாற்றி சொல்லுது, நீ தாழ்த்தப்பட்டவன் இல்லை, நீ ஒன்றும் கிடையாது, நீ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் தான், என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு மனிதன் தான். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இறைவன் என்ன சொல்கிறான், என்னை பொறுத்த வரைக்கும் நீ மனிதன் தான்.
அப்போ இந்த மனிதனுக்கு இறைவன் சொல்கிற இந்த வேதத்தில் நீங்கள் யாரும் உயர்வு தாழ்வு அப்படின்ற பேதம்லாம் கிடையாது. நீங்கள் எல்லாரும் என்னுடைய படைப்புகள், என்னுடைய அடியார்கள். ஒரே வார்த்தை என்னுடைய அடியார்கள்ங்கிறாங்க. இந்த அடியார்களில் யார் உயர்ந்தவர் தாழ்ந்தவர்னு அவனுடைய பார்வையில் அவன் இந்த இடத்துல சொல்கிறான். யார் என் பக்கம் நெருங்குகிறார்களோ, என்னை யார் வணங்குகிறார்களோ அவர்கள்தான் உயர்ந்தவர்கள், என்னுடைய அடியார்கள் அப்படின்னு சொல்கிறான். அப்போ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லைங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இதையே இறைவன் வந்து இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறான். இதை எப்படி உதாரணத்தோடு விளக்குனேன்னா, நீங்கள் அனைவருமே ஆதம் ஹவ்வாவுடைய குழந்தைங்கிறான். ஒரு தாய் தகப்பனுடைய பிள்ளை தான். இப்போ ஒரு தாய் தகப்பனுடைய பிள்ளைங்கும் போது என்னாச்சு, நம்ம எல்லாருமே ஒன்று தான். நான் உயர்ந்தவர் தாழ்ந்தவங்கிற வார்த்தையை நம்ம பேசக்கூடாது. நம்ம பேசக்கூடாதுங்கிறதுக்கு உதாரணம் என்ன, இந்த வேதம் தான். இப்போ இந்த வேதத்தை நம்ம நவுத்தி வச்சுட்டோன்னா, இவர் உயர்ந்தவர் தான், இவர் தாழ்ந்தவர் தான், இவர் அப்படி தான் இப்படி தான். நீங்கள் ஏன் நீங்கள் வேதத்தை விட்டு நவரும் போது உங்களுடைய எண்ணங்களும் நவருது, உங்களுடைய நண்பர்களும் உங்களை நவுத்துறாங்க. அப்போ நீங்கள் வேதத்தை தொடும் போது என் வேதம் என்ன சொல்லுது, நீ என்னுடைய பார்வையில் ஏற்ற உயர்வு தாழ்வுலாம் கிடையாது, நீ மனுஷன்தான். நீ நன்மையை செஞ்சால் நல்லவன், கெட்ட செஞ்சால் கெட்டவன், இந்த ரெண்டு தான் அப்படின்னு இறைவன் சொல்கிறான். அப்போ இவர் சொல்கிற ஒரு வார்த்தையில் வந்து இந்த மாதிரிலாம் கேட்கும் போது தான் நமக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்குது. அப்போ நம்ம வணங்குற தெய்வம் இருக்குது, வணங்குற இறைவன் இருக்கான்னா, அப்போ அவன் உயர்ந்த அந்தஸ்தில் நம்மளை வைத்திருக்கான். ஒவ்வொரு மனிதனும் வந்து உயர்ந்தவன் தான். இறைவன் சொல்லும் போது ஒவ்வொரு படைப்பையும் உயர்ந்த படைப்பாக, மனிதன் உயர்ந்த படைப்பாக நான் படைத்திருக்கிறேங்கிறான். அப்போ நம்ம உயர்ந்த மனிதர்கள் தான். அந்த உயர்ந்த மனிதர்களுக்கு சத்தியம் என்னவென்றால், சாட்சியம் என்ன, இந்த வேதம் தான். அப்போ இந்த வேதத்தை படிக்காமல் இந்த வேதத்தை பற்றி கற்றுக் கொடுக்குறாங்க பாருங்க, இவங்கள்ட்ட தான் ப்ராப்ளமே வருது. அதனால தான் இறைவன் சொன்னால் இக்கிர பிஷ்மீர் அப்படி படி. இக்கிரன்னா நான் படி, முதல் வார்த்தமே படி, இந்த வேதத்தை படிங்கிறான். நீ எந்த மொழியில் இருந்தாலும் சரி, அந்த மொழியில் இறக்கப்பட்ட வேதத்தை நீ படிச்சிட்டின்னா, நீ யாருங்கிறது இந்த வேதம் சொல்லும், மற்றவன் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு யாருமே வழிகாட்ட வேண்டிய அவசியம் இல்லை, இந்த ஒன்று தான் நமக்கு வழிகாட்டுது. அதுதான் இறைவன் சொல்லும் போது, இத்தபியும் நீங்கள் பின்பற்றுங்கள், மா உஞ்சிர இழைக்க, உங்கள் மீது இறக்கப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கிறான். அப்போ இறக்கப்பட்ட என்ன வேதங்கள்னு வைங்க. அப்போ இவர் குரானும் பாரு, இவர் பைபிளும் பாரு, இவரும் பாரு, இந்தையே படித்து பாருங்கள். அதில் நீங்கள் யாருங்கிறது அது க்ளீனாக சொல்லிடும். அப்போ இந்த க்ளீனாக சொல்லும் போது யாரும் நமக்குள்ளே எந்த பகமையும் வராது, ஒரு உயர்வு தாழ்வுலாம் ஒரு பார்க்க மாட்டோம், நம்ம எல்லா சகோதரர்கள்ங்கிற ஒரு எண்ணத்தை நமக்கு வந்து இந்த வேதம் கொடுத்துருது. அப்போ இந்த வேதத்தை வந்து சத்தியமாக்க வேலை யாருன்னா, நம்ம தான் செய்யணும். இது சொல்கிறது உண்மையாக பொய்யா, இப்போ நம்ம எல்லாம் இங்கே உட்காந்துருக்கோம், எல்லா வகையில் மார்க்கத்தில் வந்தவங்க ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம். இப்போ எல்லாருமே நம்ம சகோதரங்கிறோம், எப்படி சகோதரங்கிறோம்னா, இந்த வேதம் தான் சாட்சி. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், நீ வேறத்தான், நான் வேறத்தான், நீ வேறத்தான் அப்படின்னோம். அப்போ ஏன்னா அந்த வேதத்தை பார்க்காம சொன்னோம். இப்போ பார்த்ததால் என்ன சொல்கிறோம், நம்ம எல்லாம் ஒன்று தாங்கிறோம். அப்போ நம்மகிட்ட இதை உயர்ந்தால் இருக்கா, ஒன்றும் இல்லை. இவர் பக்கத்தில் இருக்கார், இவர் குடித்த டம்ளரில் நான் தண்ணி குடி, நான் தண்ணி குடித்த டம்ளரில் இவர் குடிக்கிறாரு. இது இல்லை, இது இது குடிக்க சொல்லுது. இப்போ இது இல்லைன்னு வைங்க, அவர் டம்ளரில் குடிக்காத, அவர் வந்து பாவப்பட்டவர், அவர் தாழ்ந்த ஜாதி அப்படிங்குது. இப்போ தாழ்ந்த ஜாதியில் வந்து இங்கே உட்காந்துருக்காரு, அவர் இந்த வேதத்தை பிடிச்சா அந்த வேதத்தில் கையை வச்சுட்டாரு. இப்போ வாய் அவர் வச்ச இடத்துல நான் வாய் வைக்கிறேன், நான் வச்ச டம்ளரில் அவர் தண்ணி கொடுக்குறாரு. இப்போ எந்த அளவுக்கு இந்த வேதங்கள் நெருக்கத்தை கொடுக்குது. அப்போ வேதங்கள் தான் நமக்கு நெருக்கத்தை கொடுக்கும். வேதமில்லாத மனிதர்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளை வேறாக்கிக்கிட்டே போகும். வெளியே போ, வெளியே போ, வெளியே போ, பகமையை தான் உண்டாக்கும். ஆகவே இந்த பகமையான பேசக்கூடிய ஆட்களையெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்துங்க, அவங்கள்ட்டே நம்ம உஷாராகணும். இதை இறைவன் சொல்லும் போது இன்னொரு வார்த்தையும் சொல்கிறான், இறை தூதர்கள்லாம் சொன்னால், இறை தூதர்களே என்னுடைய இந்த வார்த்தையெல்லாம் மக்களுக்கு சொன்னீங்களா, ஆமாம் சொன்னோம், அதுக்காக நீங்கள் கூலி வாங்கினீங்களான்னு கேட்குறான். இது வந்து ஒரு மறுமை நாள் சொன்ன பாருங்கள், ஆமன்துமில்லாகி யோமிலாகிரி, மறுமையில் வந்து இறைவன் கேட்பான், ஒவ்வொரு தூதரையும் வச்சு கேட்பான், அந்த மக்களையும் வச்சு கேட்பான். எப்படி கேட்பான், நீங்கள் வந்து மக்களுக்கு உபதேசம் பண்ணீங்க, அந்த உபதேசத்தை கூலி வாங்கினீங்களா அப்படிம்பாங்க. இவங்க இல்லைம்பாங்க, ஆனால் அவன் சொல்லுவான், இவர் இல்லை, அவர் என்கிட்ட வாங்கினார், அவர் வாங்கினது மட்டும் இல்லை என்னை கடன்பட்டு வாங்க வச்சார். இதெல்லாம் குரான் வரும், அவர் என்னை கடன்பட்டு வாங்க வைத்து அந்த கூலி அவருக்கு கொடுக்க சொன்னார் அப்படிமா, அப்படி சொன்னியான்னு கேட்பான். அப்போ இதில் இறைவன் சொன்னால், இறைவனுடைய வார்த்தை யார் சொல்கிறாங்களோ, இறைவனை பற்றி யார் பேசுகிறார்களோ, இறைவன் பக்கம் யார் அழைக்கிறார்களோ, மனித சமுதாயத்தை இறைவன் பக்கம் யார் அழைக்கிறார்களோ, அவர்கள் ஒருபோதும் வந்து பணம் வாங்கக்கூடாது, காசு வாங்கக்கூடாது, கூலி வாங்கக்கூடாது. அப்படி கூலி வாங்கினாங்கன்னா அவங்களுடைய வார்த்தையில் சத்தியம் இல்லை,
பொய் கலந்திருக்கிறது என்பது நாம் தெரிஞ்சலாம். இது ஒரு பெரிய அடையாளங்க. இறை தூதர்களுடைய அடையாளத்தில் அந்த இறை தூதர்களுடைய ஒரு ஆட்களாக நம்ம வந்திருக்கோம். மோம நபி இல்லை அவங்களுக்கு போல் நம்ம தான் இருக்கோம். இப்போ நமக்கு என்னென்னா கூலி வாங்கக்கூடாது. கூலி வாங்காமல் எந்த ஒரு பிரச்சாரம் பண்ணிக்கலாம், அது உண்மையை வெளிப்படுத்தும், அது மக்களை போய் சேரும். என்றைக்கு நீங்கள் கூலி வாங்கிட்டீங்கன்னா உங்களை அந்த வேதத்தை விட்டே நவுத்தும். இந்த வேதத்தை விட வச்சுருப்பாங்க, ஆனால் கூலி வாங்கினா பாருங்கள். இன்றைக்கி எல்லோரையும் பாருங்கள், இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக பாருங்கள், 300 வருஷமாக முஸ்லீம்கள் ஆண்டாங்க. அந்த 300 வருஷம் 800 வருஷம் ஆண்டாங்கள. ஏதாவது ஒரு கலவரம், பெரிய பெரிய கலவரம்லாம் பார்த்தீங்களா? பார்த்தே கிடையாது, இல்லை ரிக்கார்டு இருக்கும். ஆனால் 1-2 நடக்கும், பெரிய கலவரம் இருக்காது. அதே மாதிரி பிரிட்டிஷ்காரன் ஆண்டான், ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சா அவன் கிண்டுனா சுதந்திரத்துக்காக இந்து முஸ்லீம்னு பிரச்சனை உருவாக்கணும். அப்படி இருந்து நம்ம எல்லாம் ஒன்றா தான் இருந்தோம். நம்ம இந்தியாவுக்காக வந்து போராடணும். ஃப்ரீடம் போயிட்டுருக்காங்க பாருங்கள், எல்லாமே இருக்காங்க, எல்லா ஜாதியும் இருப்பாங்க. ஆனால் கடந்த 5 வருஷமாக பாருங்கள், நமக்குள்ளே வேற்றுமைகள் அதிகமாகுது. ஏன்? வேதத்தை விட்டாச்சு. இந்த வேதத்தை விட்டதால தான் இந்த வேதனைகளை நம்ம அனுபவிக்க வேண்டியது. ஆகவே இந்த வேதனைகள்லாம் எதை கொண்டு வருதுன்னா, இந்த வேதத்தை இல்லாமல் இந்த வேதத்தையெல்லாம் நாங்கள் தான் கற்றுக்கிட்டோம், நாங்கள் தான் இறைவனுடைய அடியார்கள், நாங்கள் தான் இறைவனுடைய அவதாரம், நாங்கள் தான் இறைவனுடைய வாக்கம் உங்களுக்கு சொல்லப்போ வாங்கன்னு சொன்னாங்க. இவங்களையெல்லாம் பாருங்கள், இன்றைக்கி வந்து மந்திரியாக்கிறவனோட பெரிய ஆளாக வந்திருக்கான். போகிற காரை பார்த்தீங்கன்னாக்கா, சம்பாதிக்கிற காரில் பார்த்தீங்கன்னா பென்ஸுங்கிறாங்க, அப்புறம் ஜாக்வாருங்கிறாங்க, இதை விடலாம் பெரிய வண்டி இருக்குது. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வண்டி இருக்குது. ஆதி காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு காலேஜில் ஒரு பெரிய பணக்காரன் படித்தோன்னா அப்புறம் நேருவே சொல்லுவாங்க, அவர் படிக்க வரும்போது ஒவ்வொரு கேட்லேயும் ஒரு கார் இருக்கும். அவர் எந்த கேட்டில் வந்தால் அந்த காரில் ஏறுவார். ஏன்னா அவர்கிட்ட பணம் இருக்குது, அந்த பணத்தினுடைய தன்மை அவர் வெளிப்படுத்துனாங்க, அது அவரோட போட்டோம். ஆனால் பணமே இல்லாதவங்க, பேங்கில் கடன் வாங்கினவங்க, கொள்ளடித்தவங்க, மனைவியை கொன்றவங்க, இப்படி சரித்திரம்னா பார்ப்போம். அவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கடவுளையே அவதாரம் புருஷருக்காங்க. ஒவ்வொரு ஆளையும் பார்க்கும்போது அவங்க வச்சுக்கிற காரு, பங்களா, இடம், பொருள், உட்காந்துக்கிற அந்த ஷீட் இருக்குது பாருங்கள், இந்த உட்காந்துக்கிற ஷீட்டு. இன்றைக்கி இந்த வேதம்லாம் சொல்லுது, இவங்க எல்லாம் பிரச்சாரம் பண்ணால் நீ சோறு கூட வாங்கக்கூடாது, எல்லாம் கையேந்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஆனால் இங்கே என்னன்னாக்கா, அவங்க உட்காந்துக்கிற ஷீட்டை பார்த்தீங்கன்னாக்கா லட்சக்கணக்கான ஷீட்டு. அவங்க உட்காந்துக்கிற பெட்டை பாருங்கள், அடே அப்பா என்ன அரமணை மாதிரி இருக்குது, இதெல்லாம் போய் பார்க்கணும். அப்போ இவங்கள்ட்ட சத்தியம் இருக்குமானா? ஒருபோதும் சத்தியம் இருக்காது. அப்போ இவங்கள்ட்ட இறைவன் இருப்பானா? ஒருபோதும் இறைவன் இருக்க மாட்டான். அப்போ இறைவன் யாருக்கிட்ட தான் இருக்கானாக்கா, இறைவனை மனம் உருகி யார் வணங்குகிறார்களோ அவங்ககிட்ட தான் இருக்கு இறைவன் இருக்கான். பொறுமையை கடைப்பிடிக்கணும், இறைவனை வணங்கணும், இதுதான் இறைவன் சொல்கிறான். யார் பொறுமையாளியாக இருக்கிறார்களோ அவர்களும் இறைவனை இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்குறான். அப்போ இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது நாம் என்ன நினைக்கன்னா, ஒருவருக்கு ஒருவர் சத்தியத்தை எடுத்துக்கொ சொல்ல வேணும். அந்த சத்தியத்தில் நம்ம நினச்சிருக்க வேண்டும், அதில் வந்து பொறுமையை காத்துக்கொள்ள வேண்டும். அதில் பொறுமையில் நமக்கு வறுமை தான் வரும். அந்த வறுமையும் நம்ம போராடி பொறுமையை கடைப்பிடித்தா தான் தகுதன் நல்லமான அல்லாஹ் நம்மளோட இருக்கிறாங்கிற வார்த்தை வரும். இதைத்தான் நம்ம வந்து கடைப்பிடிக்கணும். மற்றபடி நீங்கள் வேதத்தை விட்டு எந்த வழியில் நீங்கள் போனாலும் உங்கள் வாழ்க்கையும் உங்களுடைய தன்மை எல்லாமே நட்டமாக தான் போகும். நீங்கள் வேதத்து பக்கம் வாருங்கள், இந்த வேதத்தை படிங்க, எல்லா வேதத்தையும் படித்து பாருங்கள், உங்களை கொண்டு வந்து கரெக்டாக ஒரு புள்ளியில் நிறுத்தும். எல்லா வேதமும் சொல்லுது, படைத்தவன் ஒருவன் தான், அந்த படைத்தவன் ஒருவனை தான் வணங்கணுங்குது. அதனால் இது ஓல்டு டெஸ்டமெண்ட்டும்பாங்க, இதை வந்து நியூ டெஸ்டமெண்ட்டும்பாங்க பைபிளை. இப்போ குரான் வந்து ஃபைனல் டெஸ்டமெண்ட்டு, இதுக்கு பிறகு டெஸ்டமெண்ட்டே கிடையாது. ஆகையினால வேதங்கள்லாம் வந்து விட்டது. இந்த வேதத்தை படிக்கிறது நாம் பொறுப்பில் தான், நம்ம பொறுப்பு தான் இருக்கு. இறைவன் கேட்குற கேள்வி தான் அஃபலா எத்தபுள் குரானா, நீ இந்த குரானை படிச்சியா? நீன்னு தான் கேட்கலாம், ஒட்டு மொத்தத்தையும் கேட்கல. நீ படிச்சியா? நீ ஃபாலோ பண்ணியா? நீ செய்தியா? நான் படித்தேன், நான் ஃபாலோ பண்ணேன், நீ செய்தேன், அப்போ என்னுடைய கூலி உனக்கு இருக்குது, அது சொர்க்கம் அப்படிங்கிறான். இந்த வாக்கு தான் கொடுக்குறான். அப்போ இந்த வேலை வந்து நான் புரிஞ்சு இக்கிற படி, இக்கிற படி, இருக்கிற படி, படி 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 படினு சொல்கிற வார்த்தை என்னன்னா நம்மளை படிக்க சொல்கிறோம். நம்ம தான் படிக்கணும். நம்ம ஒவ்வொரு பொருள் மேலே எவ்வளோ ஆசைப்படுறோமோ, அந்த ஒவ்வொரு பொருள் மேலே ஆசைப்படுற பொருளாக நமக்கு தேவைன்னு நினைக்கிறோமோ, அதே மாதிரி இந்த பொருளையும் நம்ம ஆசைப்படணும். இந்த ஆசைப்படுற பொருளை படித்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே நம்ம அர்த்தமுள்ள மனிதர்கள் என்பதை இந்த வேதங்கள் வந்து நமக்கு சாட்சி இருக்கும். ஆகவே கண்ணியத்துக்குரிய நல்லடியார்களே, இப்போ நாம் கேட்குறதெல்லாம் நாம் மட்டும் படிக்கிறத படித்த புரோஜனில் நம்மளை சார்ந்தவங்களையும் படிக்க வைக்கணும்.
வேதத்தை மட்டும் படிக்க வைங்க. ஒரு நாளைக்கு 5 நிமிஷம், ஒரு நாளைக்கு 10 நிமிஷம், ஒரு நாளைக்கு ஹாஃப் ஹவர் இதை படிங்க. மற்றபடி உங்கள் வேலை எல்லாத்தையும் செய்யுங்க. நீங்கள் அழகான ஒரு மனிதராக வருவீங்க. குற்றமற்ற மனிதராக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் சொன்னார் பாருங்கள், ஒவ்வொரு மனிதனும் வாரத்துக்கு ஒரு நாள் வணங்குவான், ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் வணங்குவான், இல்லை குறிப்பிட்ட நாள் வணங்குவான். ஆனால் ஒரு முஸ்லீம் இறையடியான் ஒரு நாளைக்கு 5 தடவை வணங்கினானாக்கா உண்மையிலேயே பாவத்தில் வந்து ரொம்ப பங்கு பெற மாட்டான், கொஞ்சம் தான் இருப்பான். நீங்கள் எந்த இதை பாருங்கள், நீங்கள் போலீஸ் ரிக்கார்டு எடுத்து பாருங்கள், எட்டு குற்றவாளி ரிக்கார்டு எடுத்து பாருங்கள், முஸ்லீம் இருக்கவே மாட்டான், ஒன்று ரெண்டு பேர் தான் இருப்பான். அதே மாதிரி சாராய கடை பாருங்கள், ஒன்று ரெண்டு முஸ்லீம் தான் இருப்பான், பெரும்பாலும் முஸ்லீம் இருக்க மாட்டான். ஏன் இது நாங்கள் பெருமை, நாங்கள் ஒன்றும் பெருமையாக சொல்லலை, எங்களை பெருமையாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே வார்த்தை, அவன் அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான், பாட்டை தூக்கிப்பட்டான், புரியுதா உங்களுக்கு? அவன் அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான், பாட்டை தூக்கிப்பட்டான், அவன் அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான், திருட்டியெல்லாம் குறைச்சிக்கிட்டான். அப்போ எல்லாமே இறைவனை ஏற்றுக்கும்போது அவன்கிட்ட கெட்ட பழக்கங்களாக போசும். அது எல்லாம் பெரிய உயர்ந்தவர்கள் எல்லாம் கெட்டவனும் தான். அப்போ அந்த கெட்ட பண்புகள் போகிறதுக்கு ஒரு அடித்தளமாக இருக்குதுன்னா நம்பிக்கை தான், ஈமான் தான். அந்த ஈமானுங்கிறதும் அந்த மறுமை நாளையில் வந்து இறைவன் நம்மளை தண்டிப்பாங்கிற ஒரு இந்த பயம் இருந்துச்சுன்னு வைங்களேன், எல்லா மனிதரும் மனிதராக இருப்பாங்க. ஒரு லேடி அரைகுறை ட்ரெஸ்ஸாக வந்தால் கூட பயப்பட வேண்டியதில்லை, இது இருந்து தான் நான் வந்துடுவான். நீங்கள் எங்கே வேணாலும் பாருங்கள், இன்றைக்கி கற்படிப்பு அது பிராத்தல் வந்தது போன நிறைய நடக்குது. ஒரு பெண்கள் வந்து தனியாக போக முடியும்னு பெண்களே சொல்கிறாங்க, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறாங்க. ஆனால் பாதுகாப்பு இல்லாத அந்த பெண்கள்கிட்ட போய் பாருங்கள், இந்த ஒரு 10 முஸ்லீம் வர்றானுங்க, எங்களை பிரச்சனை இல்லைங்க, ஆனால் வேறு ஆள் வரும்போது எங்களுக்கு பயமாக்குது. ஏன், அவன் தண்ணியை போட்டுறான், தண்ணி போட்டோன்னே தன்னை அறியாமல் இருக்கான். அப்போ இவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுறாங்க, இவங்களே வந்து இஸ்லாத்தை வெறுக்கிறாங்க, இருக்கிற மாதிரி உங்களுக்கு சொல்ல உபதேசம் படப்படுது. ஆனால் அவங்களே நடந்து வரும்போது ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு 10 மணிக்கு இரவில் வராங்க, 9 மணிக்கு வராங்கன்னா அந்த பெண்கள்கிட்ட கேட்டு பாருங்கள், 10 முஸ்லீம் இருக்கா, 2 முஸ்லீம் இருக்கா, அந்த முஸ்லீமால் இந்த பெண்களுக்கு தொந்தரவே வராது. ஒன்று ரெண்டு இருக்கும், ஆனால் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 95% வந்து இந்த முஸ்லீம்களால் எந்த ஆபத்துமே வராது. இன்றைக்கி நல்லா நீங்கள் இந்த எலெக்ஷனில் கூட நிறைய பேர் முஸ்லீம்களை வந்து தவறான வார்த்தையெல்லாம் பேசினாங்க, ஆனால் எல்லாம் பேசினாங்கிறது ஆதாரம் கொடுத்தாங்களா? எந்த ஆதாரமும் கொடுக்கல, எதுவுமே செய்ய முடியல. ஆகையினால இப்போ ஏதாவது ஒரு இந்த எலெக்ஷன் நடந்ததுக்கு சில வார்த்தைகள் பேசும்போது இப்போ வந்து இந்த வெள்ளம் எல்லாமே வச்சு பாருங்கள், அதில் யார் அதிகமாக உதவி செஞ்சாங்க, இறங்கி வேலை செஞ்சாங்கன்னா முஸ்லீம் தான் அவங்களே சொல்கிறாங்க. அப்போ நல்லா தெரியுது ஏன் இதெல்லாம் செய்யறாங்கன்னா, முஸ்லீம் அவங்களுக்கு வரணும்னு செய்கிறாங்களா, இல்லை தங்களுக்கு பேர் வரணும் போல் வரணும்னு செய்கிறாங்க, இல்லை தலையெழுத்து செஞ்சாகணும். இப்போ நான் வந்து என்கிட்ட 100 ரூபா இருந்துச்சுன்னா 5 ரூபா அவன் கொடுத்தாகணும், இது ஏன் தலையெழுத்து போட்டான் ரெக்கார்டு மாதிரியா? அப்போ நான் தர்மம் பண்ணினா தான் எனக்கு வந்து புரோஜனம் உண்டு, புண்ணியம் உண்டு. பண்ணலன்னு வைங்க முடியாது, ஒகேஷு கந்தலுங்கிறான். அப்போ தர்மமும் பண்ணு, உடலாலையும் தர்மம் பண்ணு, அறிவாலையும் தர்மம் பண்ணு, எல்லாத்துலேயும் நான் தர்மம் பண்ணு. அப்போ வணங்கணும் தர்மம் பண்ணு, வணங்கணும் தர்மம் பண்ணு. அப்போ நான் எப்படிங்க குற்றவாளியாவேன்? அப்போ குற்றம் வந்து என்கிட்ட குறையத்தான் செய்யும். ஆகவே இவரெல்லாம் வந்தது நமக்கு சந்தோஷம். இவரோடு பேசும்போது நம்ம நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இவர் இப்போ நம்ம கூட வந்து ப்ரிப்பேர்லாம் பண்ணல, இவர் சொன்னதை கொண்டு நானே நினச்சி நானே பேசினேன். ஆகவே இறைவனை வந்து சிந்திக்கக்கூடிய மக்களை ஆவோம். அந்த சிந்திக்கக்கூடிய மக்களை ஆவிட்டிங்கன்னா உங்கள் குடும்பம் வந்து நல்லாயிருக்கும், நம்ம குடும்பமும் நல்லாயிருக்கும், நாமளும் நல்லாயிருப்போம், நம்மளை சுற்றி உள்ள மக்களும் நல்லாயிருப்பாங்க. ஒன்று ரெண்டு சலசலப்பு போகிறோம், அதெல்லாம் கூடிய விரைவில் போயிடும். எந்த சலசலப்பும் வராமல் இறைவனை நம்பி அவனுடைய வார்த்தையை தேடிகளாக பிடித்து கொண்டு அவனுடைய வேதத்தை படித்தோம்னா நிச்சயமாக வந்து ஒரு நேர்வழி நமக்கு கிடைக்கும் என்பதை கூறிக்கொண்டு நிறைவு பெறுகிறேன். எல்லா பொருளும் இறைவன் ஒருவனுக்கு.